Hello friends, welcome to Amritham's Way. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா உக்கடம் ஃபிஷ் மார்க்கெட் பத்தி பார்க்கலாம். நீங்க இந்த வீடியோ புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம Amritham's Way சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். உக்கடம் ஃபிஷ் மார்க்கெட்டில் ஃபிஷ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நாங்கள் போய் பார்த்ததில் ஃபிஷ் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இல்லைங்க, ப்ரைஸ் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் அங்கே இருந்துச்சு. நான் நெய் மீன் வாங்கினேன். நெய் மீன் வந்து பார்த்திங்கன்னா கிலோவே 60 ரூபா தான் சொன்னாங்க. ஷாப்பில் பார்த்திங்கன்னா கிலோ 180 ரூபா அந்த மாதிரி சொன்னாங்க. அங்கே போய் பார்த்ததில் கிலோவே 60 ரூபா தான் சொன்னாங்க. ஃபிஷ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே கட் பண்ணி எல்லாமே கொடுத்துட்றாங்க. கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 20 ருபீ தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இங்கே நிறையா ஃபிஷ் இருக்குது. இந்த மாதிரி ஷாப்லாம் நிறையா இருக்குது, ஃபுல்லாகவே ஷாப் தான். வெளியே இவங்களும் இங்கே சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. இவங்க கிட்டே கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். நான் போகிற வழியில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்திருக்கேன். கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றிட்டுருக்காங்க. நான் அப்படியே போகிற வழியில் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ நம்ம அங்கே வாங்கின ஃபிஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டெரஸில் உட்காந்து நான் பொறிச்சதை உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். 3 கிலோ நெய் மீன் எடுத்து வச்சுருக்கேன். நெய் மீனுக்கு பார்த்திங்கன்னா சால்ட்டு கம்மியாக ஆட் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம ஆட் பண்ண போகிற மசாலாவிலே உப்பெல்லாம் ஆட் ஆகிருக்கும். ஸோ நம்ம கம்மியாக ஆட் பண்ணால் போதும். இப்போது சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேபி மீன் மசாலா இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபிஷ்ஷில் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க. கால் கப் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலா எல்லாமே நல்லா ஃபிஷ்ஷில் படுற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கினதுக்கப்புறம் வெயிலில் நல்லா காய வைக்கணும். இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறம் தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகணும். ஏன்னா ஹீட் ஆனால் தான் நம்மளுக்கு ஃபிஷ் பொரிக்கிறப்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா ஹீட் ஆயிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ நம்ம ஃபிஷ் எடுத்து பொரிச்சுக்கலாம். இப்போ நல்லா ஃபிஷ் பொரிஞ்சிட்ருக்கு. நல்லா பொரிச்சதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க. தோசைக்கல்லில் பொரிக்கிறப்போ நம்மளுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கிறிஸ்பினஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபிஷ்லேயே நல்லா இதாயிரும். நான் எப்போ ஃபிஷ் வாங்கினாலும் தோசைக்கல்லில் தான் பொரிப்பேன். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு, அதை எடுத்துடலாம். இப்போ டேஸ்டியான நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நான் Amritham's Way சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.